வணக்கம் தமிழா. காவல்துறையில் புதிதாக 10,242 பேர் நியமிக்கப்பட உள்ளதாக தமிழக பட்ஜெட்டில் துணை முதலமைச்சர் ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருக்காங்க. சென்றவுடன் பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட்டில் தான் காவல்துறையில் 9,975 காலியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலரில் 8,800 காலியிடங்களும் சார்பு ஆய்வாளரில் 969 காலி பணியிடங்களும் அறிவிப்பு வெளியாகி அதற்கான தேர்வும் நடந்து ப்ராசஸிங்கில் போய்கிட்டே இருக்குது. இப்போ சென்றவுடன் நடந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உடல் திறன் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்க அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தேர்வு வந்து எழுத்தேர்வு வந்து முடிஞ்சிருக்கு, அவங்க வந்து அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காவல்துறையில் புதிதாக 10,242 நியமிக்கியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற அதுவும் கண்டிப்பாக இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தேர்தல் வெற்றி பெறலாம். நம்ம தமிழ் அகாடமியில் காவலர் எழுத்து தேர்வுக்கான வகுப்புகள் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும், 8667020703 அல்லது 9003444100க்கு தொடர்பு கொள்ளவும். சென்றவருடம் பார்டரில் ஃபெயில் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் நம்மளுக்கு இவ்வளோ காலியிடங்கள் அடுத்தடுத்து வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலருக்கு மட்டும் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியல. ஏன்னா இரண்டாம் நிலை காவலரும் வரலாம், சார்பு ஆய்வாளரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சென்ற பட்ஜெட்டே அப்படி தான் பொதுவாக தான் சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷம் பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பிரித்து கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா மொத்தமாக கொடுப்பாங்கன்னு தெரியல. இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. அடுத்தடுத்து வருமானு சொல்ல முடியாது, ஆனால் அடுத்த பட்சத்தில் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரனால உங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டாக தான் வரும். அதனால் இந்த அறிவிப்புகள் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ இது ஒரு கடைசி வாய்ப்பு நினச்சி படிக்க ஆரம்பிங்க. இதற்கான வகுப்புகளும் பார்த்திங்கன்னா நம்ம மார்ச் நடைபெற இருக்குது. விருப்பமுள்ள கீழே உள்ள தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.